எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி சமையலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கஷாயம் தான் எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடாதோட இலை வந்து கொழுந்தாக பார்த்து பறிச்சிங்க. இந்த மாதிரி பறித்து வச்சுக்கோங்க. இப்போ கற்பூரவல்லியையும் பறிச்சிடலாம். கஷாயம் வைக்க தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு துண்டு இஞ்சி, அஞ்சு ஓமவல்லி இலை, அஞ்சு ஆடாதோட இலை, 10 துளசி, ஒரு எலுமிச்சம்பழம். மஞ்சள் பார்த்திங்கன்னா வந்து வாசனைக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கிறோம், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து மசாலாவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். இது வந்து ஒரு கிருமி நாசினி, அதிகமாக இதில் வந்து மருத்துவ குணம் இருக்குதுல. மிளகு பார்த்திங்கன்னா, மிளகு வந்து மனச்சோர்வையும் களைப்பையும் போக்குது. அதிகமாக செரிக்காமல் இருக்கும்போது நம்ம மிளகை பயன்படுத்தினோம்னா அது எல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஜீரகத்தை வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்க்கும்போது செரிமான பிரச்சனை வந்து எல்லாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து சரி பண்ணிக்கலாம். வயிறு உப்பிக்கிட்டும் அப்புறம் வந்து நெஞ்சரிச்சல் ஏற்படும் போது ஜீரகத்தை நம்ம சேர்க்கும் போது வந்து நல்ல ஒரு பலன் தருது. ஆடாதோட இலை வந்து பயன்படுத்தும் போது நம்மளுக்கு மூச்சு திணறல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம். கற்பூரவல்லி இலை பார்த்திங்கன்னா வந்து சளி, இருமல், தொண்டையில் கரகரப்பு இருந்துச்சுன்னா இதை நம்ம பயன்படுத்தும் போது எல்லாமே சரி பண்ணிக்கலாம். இஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருளுங்க. இது வந்து சளி இருமலை வந்து விரட்டி அடிக்கிற ஒரு தன்மை வந்து இதுக்கு இருக்குது. எலுமிச்சம்பழம் நம்ம பயன்படுத்துவதால் நுரையீரலில் உள்ள தொற்று இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம். இதில் வந்து வைட்டமின் சி சத்து இருக்குதுல. துளசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பெரியவங்கள்லேருந்து சிறியவங்க வரையும் வந்து இந்த துளசியை பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஆத்தாங்கரை ஓரம், இந்த மாதிரி வயல்வெளி எங்கே பார்த்தாலும் இது வந்து கிடைக்கும். இதில் வந்து ஏராளமான வந்து மருத்துவ குணம் இதில் இருக்குது. துளசியில் பார்த்திங்கன்னா வந்து வைட்டமின் டி, வைட்டமின் ஏ, அதிகமாக நார்ச்சத்து இதில் இருக்குது. இந்த துளசியை வந்து வெறு வயிற்றில் பயன்படுத்திங்கன்னா வந்து அதிகமாக நன்மை இருக்குது இதில். இந்த துளசி இலையை வந்து வெறும் வாயில் போட்டு கூட வந்து சாப்பிட்லாம். மிளகு, ஜீரகம், இஞ்சி எல்லாத்தையும் வந்து நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வந்து தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இஞ்சி, துளசி இலை, ஆடாதோட, ஓமவல்லி இலை, எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழத்தை வந்து இது மாதிரி 4 கீறி வச்சுங்க. மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதில் வந்து கஷாயம் இறங்குற அளவுக்கு இதை கொதிக்க வச்சுங்க. இதில் வந்து 1 துண்டு வந்து வெல்லம் சேர்த்துங்க. குழந்தைங்க வந்து இதை குடிக்காது, அதனால் நீங்கள் வந்து வெல்லத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இனிப்பு சுவையாக இருக்கும், வந்து குழந்தைங்க வந்து குடிச்சிரும். எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக வந்து எளிதில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து கஷாயம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். வெளியில் வந்து நீங்கள் போயிட்டு வரும்போது இந்த கஷாயத்தை குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க. வெளியில் வந்து அடிக்கடி போகாதீங்க. கையை வந்து நல்லா சோப்பு போட்டு கழுவிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மகிழ்ச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.